हलो फ्रेंड्स वेलकम टू नल्ले ईसी कुकिंग इनकी नम्बर किचन पाती ग्रीन चिकन ग्रीन चिकन नार्मला नहीं साधारण और चिकन स्टाइल कुछ विद्यासान रेसिपी ओन रेसिपी ऐन जास्ती इंग्रीडियंट्स क्या ईसान कुकिंग मेथड कंपा से पांग वीडियो स्किपन पांग वीडियो को नल्ले ईसी कुकिंग உங்களுக்கு பிடித்த சமையல் இனி உங்கள் கையால் சிக்கன் 1 கிலோ மிளகாய் பச்சைக்கு போடக்கூடிய மிளகாய் ஒரு மூணெண்ணம் அல்லது பாரி மிளகாய்ம்பாங்க பாரி சில்லி பூண்டு ஒரு 10 டு 12 மல்லிக்கீரை ஒரு அரை கட்டு பச்சை மிளகாய் 10 டு 15 கூட போட்டுக்கலாம் நீங்க காரம் கூடுதலா வேணும் கூடுதலா சேர்த்துக்கலாம் இது டில் லீவ்ஸ் அதாவது புதினா போடுறது இல்லை புதினாக்கு பதிலாக தில்லியை செஞ்சு இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்பா இப்போ கிரீன் சாஸ் செய்கிறதுக்கு இதை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கலாம் சொன்னேன் இல்லையா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன் தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சரிங்களா இதோட சிக்கனை சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இந்த மசாலாவோட தேவைக்கு உப்பு ப்ளஸ் சிக்கனை சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அடுப்பு காஞ்சிடுச்சு ஒரு 50 ml குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம் இதுக்கு எந்த விதமான ஸ்பெசிஃபிக்கான அடிஷனலாக வெங்காயம் தக்காளி அப்புறம் கருவேப்பிலை கடுகு எதுவுமே தேவையில்லை போட்டலாமா मत चिकन मटे ग्रेवियो मेल ऊपर सर अड़पूट मूडकूड़ा इत मसा करी वेगण मसाला कुछ अब ड्रई आगे मूड़ पड़ने अवश्य अड़प निम्स आ தண்ணி அப்படியே சூடிட்டே வருது. அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாமா? கறி ஆல்மோஸ்ட் ஹாஃப் குக் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேகணும். நல்லா பாருங்க கிரேவி வந்து மேலே ஒட்டுனாக்ல இருக்கணும். ரொம்பவும் ட்ரை ஆக கூடாது. பொரிச்சிட்ட மாதிரி ஷேடோ ஃப்ளே பண்ண மாதிரி போடாது. எப்படி நம்ம சூடு கறி பண்ணோமோ அது மாதிரி நம்ம சுண்ட வச்சாலே போதும். तो चिकन रेडी कंडीपा से पिछड़ी लाइक पड़ेंगे शेयर पड़ेंगे थैंक यू सो मच இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.